ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஷெட்யூல் டூவை வந்து ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஷெட்யூல் த்ரீயை பற்றின டாபிக்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஷெட்யூல் த்ரீ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பெருசாக ஆரம்பிக்கிறது, இனிமேல் பாரு நான் படிக்க போகிறது மட்டும் பாரு நீ அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, அப்படியே போக போக பார்த்திங்கன்னா அது மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது, அது மேலே அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு பாதி பேர் அப்படியே காணாமையும் போயாச்சு, அப்படியே படிக்கிறதையும் விட்டாச்சு. ஓகேங்களா, நமக்கு தான் வந்து எக்ஸாம் எப்போனே தெரியல, அப்புறம் என்னதான் படிச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான். எக்ஸாம் இல்லைன்னு நானே சொல்கிறேன், இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்லாம் வரப்போகிறதுல ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் எக்ஸாம் பற்றிலாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்துமே உன்னால் படிக்க முடியுதா இல்லையா அப்படின்றதான் கொஸ்டின். நீ இதைத்தான் உன்னோட பார்த்தா சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க, இப்படி தானே பேங்கிங் படிக்கிறவங்கலாம் இதுதான் இந்த சைடு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பீங்க. இதைத்தான் உங்கள் ஃப்யூச்சர், இதைத்தான் உங்கள் கெரியர்னு நீங்கள் நம்பி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டனாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உன்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீ உண்மையாகவே இதுக்கு டிசர்வ்டா இல்லையா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே நான் அதுக்கு தகுதியான ஆளா? ஏன்னா இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா உண்மையாகவே நமக்கு அதுக்கு ஒர்த்தான ஆளா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிக்கிறப்போ நல்லா படிச்சுட்டு அப்படியே கம்மியாகிட்டே வரீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. இதை நீங்கள் டிமோட்டிவேட்டாக எடுத்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து நீ அந்த லெவலை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா நீ அந்த லெவலை கூட்டிகிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு சிலர் பண்ணுற விஷயம். அவ்வளோ தூரத்துக்கு இல்லைனாலும் உங்கள் லெவலையாவது நீ அதை கரெக்டாக, ஏன்னா உன் மனசாட்சியை வந்து அதை சொல்லி கொடுத்துரும். என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் கம்மியாக படிச்சிங்கன்னா இன்றைக்கி என்ன ரொம்ப கம்மியாக படித்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியும், நிறைய படித்தோம்னா இன்றைக்கி எதுவும் நிறைய பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ வந்து அந்த லெவலை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதை வந்து நீ வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறத கம்மியாகிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக நீ கிளியர் பண்ண மாட்டோம், அதை எழுதி வச்சுக்கோ. ஏன்னா நமக்கே தெரியும், 100ல் ஒருத்தன் வந்து கிளியர் பண்ணுறானா, அவன் கண்டிப்பாக அவனோட செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும்தான். அவனோட என்ன வீட்டில் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை படி இதை படிலாம் அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் அன்றைக்கி அவன் படிக்காட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு கில்ட்டினஸ் அவனுக்கு கொடுக்கும். என்னடா 24 மணி நேரம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சுட்டு ஆனாலும் இன்னும் நம்ம பெருசாக ஒன்றும் பார்க்கல, பெருசாக நீங்கள் ஒன்றுமே படிக்கலேன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லைன்றது கூட ரெண்டாவது விஷயம். ஆனால் அவனுக்கு அதை புக் எடுத்து வச்சுட்டு உட்காராட்டினா அந்த விஷயத்தில் அவனுக்கு அதுவாது ஒரு 4 செம்ம போட்டு பார்க்கறனா அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டினஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம்லாம் வந்தால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அந்த விஷயம் ஒருத்த நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு யாரையும் சொல்கிறது, யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை புஷ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, அதுவே உங்களை வந்து இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஒரு கில்ட்டினஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக இது பண்ண கொண்டு போயிடும். ஒரு பேங்க் அசடாவில் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க, இந்த ரெகுலராக பார்த்துருப்பீங்களா, டே டெஸ்ட்டு ரெகுலராக போட்டிருப்பாங்க, கிரேட் அப்பில் போட்டிருப்பாங்க. ஒரு 2 நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலே ஒரு 10 டெஸ்ட்டு அதுலேயும் இதுலேயும் சேர்த்து ஒரு 10 டெஸ்ட் அப்படியே வரிசையாக வந்து நிற்கும். சின்ன சின்ன டெஸ்ட்டாக ஹாப்டி ரீசனிங்க்கு, இங்கிலீஷுக்காக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வரிசையாக ஒரு ஸ்டாட்டிக்கு பேங்கிங் அவேர்னஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு வரிசையாக சின்ன சின்ன டெஸ்ட்டாக வந்து ஒரு 10-15 டெஸ்ட்டு ஒரு 2 நாள் விட்டாலே நிறைய வர ஆரம்பிச்சிடும். அது மொத்தத்தையும் ஐயோ நம்ம இன்னும் கவர் பண்ணாமல் இருக்குமே அப்படின்றது உங்களுக்கு தோணணும். ஐயோ 2 நாள் விட்டு அதில் டெஸ்ட்டு நிறைய வர ஆரம்பிச்சிடும், முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடணும், அப்போ டெய்லி நம்ம அதை கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் எஃபர்ட்டை வந்து ரெகுலராக ப்ராப்பராக ஒரே அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ணுவீங்க, இல்லாட்டி மாட்டிங்க. சரிங்களா, இதை வந்து நீங்கள் நான் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிமோட்டிவேட்டாக எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீ ஆட்டோமேட்டிக்காக நீ படிக்கிறது ஒழுங்காக படிக்கலன்றது தோணுச்சுன்னா இந்த விஷயம் உனக்கு தோணணும், நீ கிளியர் பண்ண மாட்டேன் கிளியர் பண்ண மாட்டேன், என்ன நீ ஒழுங்காக படிக்கல கிளியர் பண்ண மாட்டேன்றதை உங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோ, அதை வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடு. ஓகேங்களா, ஸோ ஷெட்யூல் த்ரீயோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன்ப்பா. ரீசனிங்கில் வந்து பெருசாக நிறைய டாபிக்ஸ் இல்லைப்பா, நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அப்படின்றனால இந்த தடவை ரீசனிங்கில் வெறும் சிலாஜிசம் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரீசனிங்கில் சிலாஜிசம் மட்டும், அண்ட் ஆப்டியில் நம்ம இன்னும் இந்த பர்சன்டேஜ் சைடு நம்ம போகாமல் இருக்கோம் அப்படின்றனால பர்சன்டேஜ் சைடில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு எஸ்ஐசிஏ. ஓகேங்களா, ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு எஸ்ஐசிஏ சிலாஜிசம் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் அடுத்து வர 5 டேஸுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் வந்து சிஐ வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே சிஐ வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சில பேசிக் மெத்தடு சின்னதாக நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதில் உள்ள டேரக்ட் ஃபார்முலாஸு ஷார்ட்கட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ரேஷியோஸ் வச்சு நார்மலாக ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம்மு வந்தால் ஓகே, இல்லை எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணால் எனக்கு அது பண்ண முடியல, இல்லை கேல்குலேஷனுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் நினச்சிங்கன்னா சிஐ வந்து ரொம்ப நான் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சிஐ வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவு பேசிக்ஸில் உள்ள விஷயங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எஸ்ஐ ஓரளவு ப்ராப்ளம் இல்லை ஓரளவு எல்லாரும் பார்த்துருவீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸு பேசிக் பர்சன்டேஜில் உள்ள சம்ஸ். ஓகேங்களா, அண்டு சிலாஜிசம், சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் நார்மல் சிலாஜிசம் ஓரளவு தெரியும், அண்டு புதுசாக இருக்கிற டைப்ஸு ரிவர்ஸ் சிலாஜிசம் நியூ பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கோங்க.
டாபிக்ஸ் இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முடிக்காத டாபிக்ஸும் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து, அதாவது இப்போ ஆப்டிலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் உள்ள போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ட்ரெயின், நார்மல் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அது பார்த்தோம், அடுத்து டைமண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டன், ஆவரேஜ் இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அண்டு இப்போ சொன்ன நான் டாபிக் ஓகேங்களா, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசி இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து இன்புட் அவுட்புட்டு, நார்மல் பசல் சீட்டிங்கு பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் பார்த்துருந்தோம், இப்போ நான் சொன்ன சிலாஜிசமாக இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும் பார்த்தா எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் ஓரளவு இதில் கவர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஷெட்யூலுக்கான டாபிக். ஸோ அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.